அண்ணா வணக்கங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலாஜ் மலைக்கு பக்கத்தில் சின்ன கிராமம். இதில் தான் நம்ம ஒரு 7-8 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் அறிமுகப்படுத்திட்டேன், நீங்கள் எப்படி நம்மளை தெரிஞ்சீங்க, எப்படி இங்கே வந்தீங்க, என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நல்லா இருந்துச்சு. உப்பாருங்கண்ணா செந்தில்குமார், ஊர் சங்கீரி வட்டம் தாளையூர், தாளையூர். மல்லிகைப்பூ வச்சுருக்கோம், மல்லிகைப்பூ ஒரு ஏக்கரை வச்சுருக்கோம், சாமந்தி எல்லாமே போட்டிருக்கோம். மருந்து கெமிக்கல் அடிச்சு ஈல்டு சரியாக வரல, அதனால் இது மாற்றி இயற்கை பண்ணலாம்னு வந்திருக்கோங்க. அதில் செலவு அதிகம், செலவு அதிகம், ஒன்றும் மீதி ஆகல, மீதி ஆகல, கண்ட்ரோலும் ஆகல, அதுக்காக இங்கே வந்திருக்கோம். சரி, ஓகேண்ணா. என் பேர் சபாபதி. ஊர் வந்து சேலம் மாவட்டம் மல்லூர் ஏர்வடி பஞ்சாயத்தில் இருக்கிறோம். மல்லிகைப்பூ செடி வந்து 50 சென்ட் போட்டிருக்குறேண்ணா. அது 15 வருஷமாக அதுதான் என்னுடைய தொழிலே அதுதான். அப்புறம் இப்போ வந்து இந்த 4 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரவுக்கும் செலவுக்கும் ஈடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வருஷ செலவில் பார்த்திங்கன்னா மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. மாதம் 15,000-10,000 ரூபா மைனஸில் போயிட்டுக்குது. எடுத்துடலாம், எடுத்துகிட்டு வேறு எதாவது பண்ணலான்னு தான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் சரி இந்த கடைசியாக இந்த ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம், பண்ணி பார்த்துட்டு செட்டானா பார்க்கலாம், செட் ஆகலாம் எடுத்துடலாங்கிற ஐடியாவில் தான் இப்போ உங்களை பார்க்கலான்ட்டு வந்துருக்குறோம். அதாவது கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க மண்ணும் பாதிக்கப்படுது, அதே சமயத்தில் அந்த தலையும் ஒளிச்சி அறிக்கையே நடக்காது, நடக்க மாட்டேங்குது. இயற்கையில் பண்ணும்போது இப்போ நம்ம காட்ட பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுடைய செடிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், மண் எப்படி? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மஞ்சளாக மாறி எல்லாம் சிறுஞ்சிறு இலையாக வச்சுருக்குது. கட் பண்ணி விட்டாலும் அப்படி தான் வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இலை பெருளையாக வச்சு நல்லா கிளை வந்துருக்கு. வெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களா பூவெல்லாம் மேலே கண்ணி நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, கண்ணியாக இருக்குது. அது எங்கள் செடி கவாத்து பண்ணி விட்டோம்னா எல்லாம் பூரா ரெட்டாலையாக நிற்கிது, வெறுந்தளச்சலாக போகுது, அரும்பே வைக்க மாட்டேங்குது. அந்த பங்குனி சித்திரையில், பங்குனி சித்திரையில கூட அரும்பு வர மாட்டேங்குது. பங்குனி சித்திரையில வெட்டி விட்டோம்னா ஓரளவுக்கு அரும்பு வைக்குது. மற்ற டைம் அந்த வைகாசி மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ கவாத்து பண்ணாலும் வெறுந்தளச்சில தான் பூவே எடுக்கிறதில்ல. ரெண்டாவது தளச்சலில் வரும். ரெண்டாவது தளச்சலுக்கு தான் இந்த ஒன் சைடு ஈ, அந்த ஆரஞ்சு கலர் ஈ பிரச்சனை. ரெண்டாவது தளச்சலில் எடுக்கவே முடியல. 10 கிலோ தலையுதுன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு பொறிக்கலாம். எல்லாம் மீதி எல்லாம் பொறிக்க கீழே போட்டு ஒரு 2 கிலோ பூ மட்டும்தான் கைக்கு கிடைக்கும். 8 கிலோ வேஸ்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு தான் வரும். அதுக்கு எவ்வளோ மருந்து அடிக்கணும்? ஏழு மருந்து அடித்தா தான் அந்த பூவும் கிடைக்கும். இல்லையா, ஒரு 4 நாளைக்கு ஒரு ரைட்டு அடிக்கிறது 5-6 நாளுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிஞ்சு போயிடும். அந்த 2 கிலோ பூவும் கிடைக்காது. மருந்து தான் ஆமா, வாழ்க்கையே மருந்துன்னு ஆகி போச்சு. விடுங்க, இனிமேல வந்து மருந்தே இல்லாத வாழ்க்கையா மாத்திடுவா? ஏன்னா எதுவுமே பேச மாட்ட ஸ்ட்ராங்கா இருந்தாக்கே மண்ணு தாங்கண்ணா மெயின். மண் வளம் நல்லா இருந்தால் மட்டுமே கீழே வேர் வளர்ச்சி. இப்ப பாத்தீங்களா, நான் நட்டுருக்கிற செடிக்கு தண்ணி அவ்வளவு தூரத்துல பாயுது. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் செடிக்கடியில் தான் விட்டுட்டு இருக்கிறோம். நானும் போய் எல்லாம் குப்பை கொட்டி தான் மாத்தணும். இந்த செடிக்கடியில் விடுறதுனால என்ன பிரச்சனைனு பாத்தீங்கன்னா, அந்த செடியோட வேர் வந்து தண்ணி எங்க இருக்குதோ அந்த ரவுண்டுக்குள்ளேயே வேர் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. தவிர அந்தட்டு போகுது, ஏன்னா அதுக்கு தேவையானது கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன குடுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த வேர்கிட்ட விடுறதுனால நேரடியா கீழே கொண்டு போயிட மாட்டேங்குது. பரவலாம் அந்த தலவு வேருக்கு எல்லாம் ஈரம் போகாதாட்டங்குது. அந்த வேருக்குற கேப்பில சல்லுன்னு கீழே போயிருது, நேரம் அடியில போயிருது. அப்போ வேஸ்ட் ஆயிடுது. உரம் போட்டாலும் எது பண்ணாலும் கீழே போயிடுது. நேரம் அது ஒரு ரீசன்னா, நம்ம நடுவில் ஏன் அந்த டியூப் போட்டிருக்கோம்னா, 5 அடி செடி 5 அடினா 2.5 அடியில் போட்டிருக்கிறோம். அந்த வேர் 2.5 அடி எதுக்காக நம்ம போடுறோம்னா, அங்கிருந்து வர்றப்ப அந்த மண்ணில் 2.5 அடி, இது 2.5 அடி, இங்கே 2.5 அடி வருது. 5 அடிக்கு சென்டருக்கு வரும்போது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை எடுக்க ஆரம்பிக்கும். எடுத்துக்கிட்டு தான் வரும். வெளியில் போகுதுன்னா அங்கே சத்து இருக்கும்போது அதை அதை எடுத்துக்கும். அப்புறம் தண்ணிக்கு போயிடுது, தண்ணியை எடுத்துக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த செடி வந்து ஆரோக்கியமா இருக்கு. நம்ம செடியை ரவுண்டு கட்டி போடுறான், போடுறதுக்கு ஈஸியா போயிரு அப்படிங்கலதான். இல்லன்னா அதை விட இதுதானே ஈஸி. எது ஈஸி? சென்ட்ரல்ல போடுறது, செடிக்கடியில போய் அது குமிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கணும். இது எது போட்டாலும் அப்படியே நேரம் நின்றுகிட்டே போட்டுட்டு போயிடலாம். இதுதான் ஈஸியான வேலை. எல்லாம் தெரியாம அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவே வந்து நான் அனுபவத்துல ஒவ்வொரு ஏரியாவா சுத்தி சுத்தி கண்டுபிடிக்க 5 வருஷம் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ நான் இலதலையெல்லாம் வெட்டினேன், வெட்டினதெல்லாம் உள்ளதானே போட்டுக்கிறீங்க, குப்பையும் உள்ளதான் போட்டிருக்கேன். ஏன்னா தலைச்சத்து ஆவியாகும், அதனால அது ஆவியாக கூடாதுங்கிறதுக்காக லேசாக தான் மண்ணை போட்டிருக்கேன். அந்த குப்பை மேலேயே லேசான மண்ணு தான் போட்டிருக்கான். இது வந்து என்ன செலவு பண்ணாலும் அது 1 வாரம் 10 நாள் தான் பூ வந்ததுன்னா, நீங்க 50,000 காசை எடுத்து அதிகபட்சம்
இப்போ நம்மளதுல புதுக்கட பூ வந்ததுனாவே நான் இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு சரியா போச்சு, ஒரே பேட்ச் எல்லாம் இல்ல வாருங்க வாருங்க கிடைக்கும் கிடைக்கும். இப்போ சரியிருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா இயற்கையை நம்பிதான் நம்ம செய்யறோம். அதே சமயத்துல நம்ம செய்யும் போது இயற்கை பார்த்து நினைச்சதுன்னா எல்லாமே அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு டைம் அது மாதிரி மாறும். ஆனா இந்த கெமிக்கல்ல பண்றதப்ப பாத்தீங்கன்னா எல்லா டைமும் அதே நடக்குது. இது ஏதாவது பருவ மாற்றதால ஒரு டைம் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகும், அது வந்து பாத்தீங்கன்னா பூரா டோட்டலா வருஷம் பூராவுமே தலைவலி, பயங்கர மன உளைச்சல். பூங்காடு வச்சு மல்லிப்பூ காடு கெமிக்கல்ல பண்றவன் எவனுமே நிம்மதியா இருந்தே கிடையவே கிடையாது, இருக்க முடியாது. இருக்க முடியாது. ஆமா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா செலவு. நீங்க கெமிக்கல் கொடுக்க 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 மண்ணு மைனஸ்ல தானே போகுது. ஆமா, மண் வளமே பாதுகாக்க முடியாது. இப்ப நம்மளது மண் வளம் நல்லா இருக்குது, இன்னும் மாறணும் மண்ணு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அந்த காளான் உங்களுக்கு காட்டுல இப்ப பாப்போம். ஒவ்வொரு காளானும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பஸ் இருக்குது, பாக்கலாங்களா? பாக்கலாம், இவ்வளவு பஸ் இருக்குண்ணா. இப்போ ரெண்டு காளா மறுபடியும் வந்திருக்குது, இப்போ காட்டுக்குள்ளேயே வந்திருக்குது, அது வரப்புல வந்திருக்குது, காட்டுக்குள்ளேயே ஒண்ணு வந்திருக்குது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணு மாறுறதுதான். பாருங்க, இப்ப இதுதான் அந்த காளா. இது மாதிரி காளாம் பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, இந்த காளான வரைக்கும் பாத்து. இது மாதிரி காளான் நான் பார்த்தேன்னா இது வரலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இயற்கை விவசாயம் பண்றதுனாலதான் மண்ணு மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி காளான் எல்லாம் வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வராது, கெமிக்கல் நிலத்துல அவ்வளவு வராது, வராது, வராது. சின்ன காளானே வராது, வர்றது இல்ல, காளானே முளைக்க மாட்டேங்குது. அதுக்காகத்தான் நம்ம மண்ணை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒன்னு ஒண்ணு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டாண்டர்கெல்லாம் அது நல்லா ஹெவியா பிடிச்ச கீழே விழுந்தாலும் உடையாது, கெட்டியா இருக்கு. 1000 லிட்டரு நம்ம மருந்து போட்டு கொடுக்கறதுக்கு அது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்து நல்லா இருக்க முடியுதான், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கேனு தான் வாங்கி வச்சேன், அதுக்கப்புறம் தான் இந்த கேனு வாங்கலாம். இது பாருங்க மரவெண்டை, மரமாட்டை தான் வரும், மரமாட்டை போய் தான் காய் வைக்கும். இந்த ரகம் நான் பழைய ரகம், நான் அந்த காலத்து ரகம், இதெல்லாம் நாட்டு ரகம். என்னங்கண்ணா கொட்டை மரம் நினைச்சிருந்தேன், அதை பார்த்துட்டேன், இலையை பார்த்துட்டேன். அப்புறம் நீங்க இப்ப சொன்ன வாட்டி தான் அதை பூ வச்சு கேட்டுங்க சார். இப்பதான் பூ எடுக்குது, நான் காய் வைக்க ஆயிரும், வருஷத்துக்கு மேல காய் காய்க்கும், வளவளப்பு ரொம்ப அதிகம். கொட்டை மரம் அங்க இருக்குது பாருங்க, அது வந்து இட்லிக்கு போடுற கொட்டை மரம், அது நம்ம நான் தமிழ்நாட்டு ரகம் இல்ல, வேற மாநிலத்து ரகம் அது.